அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்து சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாத்து சமையலில் லெமன் ஸ்டோரேஜ் பற்றின 4 டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரிட்ஜ் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ சம்மர் சீசன்றனால அதிகமாக லெமன் தான் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணுவோம். ஸோ மெயினாக நிறைய பேர் வாங்கி வைப்பீங்க. ஸோ அதுக்கான சூப்பரான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா லெமன்ஸையும் கழுவிட்டு நான் தொடச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் படி எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னா, இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கொஞ்சமாக நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விரலில் ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தொட்டுக்கிட்டாலே போதும். அதை எடுத்து ஒவ்வொரு லெமனும் மேலேயும் வந்துட்டு நம்ம தடவி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம எண்ணெய் தடவி வைக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா காற்று உள்ளே போகாது, அந்த லெமன் தோலுக்குள்ளே ஈரப்பதமும் உருவாகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் லெமன். இந்த மாதிரி ஒரு பேக்கில் கவர் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மலாக வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆனாலும் நமக்கு தாங்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் மெத்தட்னா, வீட்டில் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் எடுத்து சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு லெமனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு ஒரு பால் மாதிரி வந்து டைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வைக்கிறது மூலமாகவும் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருந்தால் கூட ஃப்ரிட்ஜில் உருவானால் கூட இந்த நியூஸ் பேப்பர் அதை உறிஞ்சிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது சீக்கிரத்தில் உங்களுக்கு காஞ்சி போகாமையும் இருக்கும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அழுகி போகாமையும் இருக்கும், கருத்து போகாமையும் இருக்கும். இந்த மாதிரி பேக்கில் வச்சுட்டு நம்ம எப்பவும் போல் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதுதான். ஃப்ரீசர்லாம் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாலே போதும். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரேஜில் வந்துட்டு நம்ம நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணாமல் இருக்கும். ஸோ நியூஸ் பேப்பர் யூஸ் பண்ணுறதை விட இதுக்கு பதிலாக டிஷ்யூ பேப்பர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இன்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டாக்ஸிக்கானது. ஸோ அதனால் நமக்கு விஷத்தன்மை அதில் இருக்கிறதுனால சாப்பாட்டு பொருட்களை அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இப்போ டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு அந்த லெமன் கேற்ற மாதிரியே சேம் நம்ம எப்படி நியூஸ் பேப்பரில் பண்ணோமோ அதே மாதிரி பால்ஸ் பால்ஸாக உருட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த லெமன் வெளியே தெரியாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ் பேக்கில் வச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்ட ஃப்ரிட்ஜ் இருக்காது. ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க எப்படி ஸ்டோர் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வச்சிருக்கக்கூடிய லெமன் எல்லாத்தையுமே தண்ணியில் மூழ்கிற மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே லெமன் போட்டு வைக்கிறதுனால அந்த கூலிங் வந்து லெமனில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் வந்து இது கெட்டு போகுன்ற பயம் உங்களுக்கு வேண்டாம். ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அப்பப்போ தண்ணி மாற்றிட்டே இருந்தால் போதும். எப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 3-4 டைம்ஸ் வந்து மாற்றிட்டு இருந்தாலே வந்து இது அப்படியே ஸ்டோராக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லெமனை ஸ்டோர் பண்ணுறதுக்கான 4 விதமான டிப்ஸ் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.